தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. பெருந்தோட்ட கம்பெனிகள் மாறாவிட்டால் மாற்றவும் வடிவேல் சுரேஷ் எம்பி வந்து கூறுகிறார். கட்டாயம் மாற்றுவீங்க. 1,700 ரூபாய் சம்பளத்தை வழங்க 9 நிறுவனங்கள் இணக்கம். நான் முகநூல் அறிக்கை வீரன் அல்ல, செயல் வீரன். அமைச்சர் ஜீவன் திண்டமான் சொல்லி இருக்கிறார். நடவடிக்கைகளால் மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு புதிய சட்டம் மூலம் அரசாங்கம் அறிவிப்பு. இனிமேல் ஏதாவது விளையாட்டுகள் விட்டுங்க அறிவிப்பு. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஜனாதிபதி ரணில் தீர்ப்பாரா, அதற்கான நோக்கத்தை வெளிப்படுத்துவாரா? சாணக்கியன் கேள்வி. தமிழுக்கு என்று சொல்லி இருந்த அரசியல்வாதிகளே ஒன்றும் செய்யல. இதுக்குள்ள சமூக பிடிக்காத ரயில் நிலைய அதிபர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட போயிடும் என்று சொல்லி பந்துல சொல்லிட்டேன். முடிந்தால் ரயில் சேவையை நடத்தி காட்டுங்கள். ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் வந்து சவாலும் எடுக்குது. பாருங்க, செய்யற அநியாயங்களை பாருங்க. அரசின் ஆயுள் 2 மாதங்களே இனி மக்கள் விடமாட்டார்கள் மறிக்கரம்பி வந்து சொல்லியிருக்கிறார். ஆறாளுக்கு சாத்திரம் சொல்லவும் முடிக்கிட்டேன். இறுதி நேரம்
நேரத்திலாவது தமிழருக்கு ரணில் எதையாவது செய்வாரா, அவருக்கு மட்டும் என்று, அவருக்கு மட்டுமே என்று முடியும். சாலை கிளம்பி வந்து சொல்லிருக்கா மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு விமோசனம், அப்படி இல்லன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் இல்லை. மனைவியும் மதுவும் ஒரு அமைச்சரின் ஆலோசனை இது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அமைச்சர் மனுஷ உடனான சந்திப்பில் 1,700 ரூபாய் வழங்குவதற்கு 9 நிறுவனங்கள் இணக்கம் தெரிவிச்சிருக்கிறது. 1,700 ரூபாய் வழங்காத கம்பெனிகளின் குத்தகை உடன்பாடு ரத்து அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. ஐயா அண்ணமாரே தம்பிமாரே கரிய சம்பளத்தை கூட்டி கொடுத்துருவோம், அந்த சனம் பாவம். தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு இணங்க வேலை நடந்தால் சந்தோஷம். ஓகே. தமிழன் பத்திரிகை, தொழிலாளர் வேதன அதிகரிப்பு, 1,700 ரூபாய் சம்பளம் வழங்க 9 நிறுவனங்கள் இணக்கம், அமைச்சர் ஜீவன் சபையில சொல்லியிருக்கிறார். வரிகளை அதிகரித்தால் சம்பளத்தை கூட்டலாம், சம்மதமா என்று மக்களை கேட்கிறார் சிவசிங்க. அத்தனை பேரும் சம்மதமாண்டு கேட்கணும், எனக்கு என்னவோ ஒரு அசரீரிய தெரியுது என்ன, கூட்டத்தான் போறாங்க, சம்பளம் கூட்டத்தான் போறாங்க, மாற வேண்டும் இல்லையில் மாற்றுவோம். வடிவேல் சுரேஷ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, என்ன தலைமுட்டா? ஜனாதிபதி ரணிலால் செய்து காட்ட முடியும் சாணக்கியன் சொன்னது. ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்றைக்கென்ன பாராளுமன்றத்தில் இடம்பெற போகுது. எப்படியுமே ஒரு டேட் ஒன்று பிக்ஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க நடக்காது பாத்தீங்களா, குறைந்த வருமானம் பெறும் 50,000 குடும்பங்களுக்கு ரன்துறை உரிமைய அல்லது வீடு எரிக்கப்பட்ட பின்னரே வீட்டின் பெருமதியை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ரணிலையா சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய நிலைமையும் மக்களோடு கனெக்ட் பண்ணி கதைச்சிருக்கிறார். என்ன, தட் இஸ் எ குட் லீடர். அரசாங்க ஊழியரின் சம்பளத்தை அதிகரிக்க 300 பில்லியன் தேவை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்படி இப்படி சொல்லி கணக்கெடுத்து சொல்லி தலையில குண்ட தூக்கி டெய்லி போடாதீங்க. லங்கா பயறு கிழங்கு சீனி விலைகள் குறைப்பாம, கடைகள்ல போய் கூட காசுகளுக்கு வாங்காம லங்கா சொதுசுக்கு போங்க. ஏசி இருக்காது, ஒண்ணும் இருக்காது, அந்த விலையை வந்து பொருட்கள்ல தருவாங்க. சமைச்சு சாப்பிடுறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏசி ஏசி போட்ட சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அதனால லங்கா சந்தோஷம் போங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு நல்ல திட்டமான சாமான்கள் விலை குறைவா வாங்கலாம். ஓகே. போனி கடவு சுட்டில் வியன்னா செல்ல முயன்றவர் கைது. 95 லட்சம் ரூபாய் செலவில் தயாரிப்பவன். 95 லட்சம் 1 கோடி என்று சொல்லி காசை கொடுத்து போகுதுகளும் இல்ல, இடையில கிடந்து ஐயோ ஐயோன்னு சொல்லி குளறதுகள் ஏனோ தெரியா, ஏன் இப்படி நம்புதுகள் அங்கீகாரம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க. இனிமேல் அடிபட்டா கடிபட்டா இவ்வளவு ஆம்புலன்ஸும் வந்து உடனடியா நிக்குமே. திறக்கு பேச்சுவார்த்தைகளோட சம்பள அதிகரிப்புக்கு முன்வர வேண்டும் தோட்ட கம்பெனிகளிடம் வடிவேல் சுரேஷ் கேள்வி கேட்டிருக்கிறார். டிஎன்ஏ பாராளுமன்ற குழு தலைமை டெலோவுக்கு வழங்க கோரிக்கை. அடைக்கலநாதன் எம்பியின் பெயரை குறிப்பிட்ட கடிதம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வாம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ECEAL பரீட்சை விண்ணப்ப காலம் திங்கள் வரை நீடிப்பு என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இத்தனை செய்திகளோடு தங்கமணி நடைய கட்ட போகிறேன். ரொம்ப நன்றி, இன்னைக்கு நிறைய செய்திகள் தக்கன கொடுத்துட்டேன் மக்களுக்கு. எல்லா செய்திகளையும் பரபரப்பா சுறுசுறுப்பா கொடுக்கிறோம். தமிழ் எஃப்எம் நேட்ல இருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு விதமான கிளுகிழப்பாக இருக்கிறது, கேட்கும் போது நன்றாக இருக்கிறது. நல்ல பாடல்கள், நல்ல நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்குள் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பல சுளையை அந்த விதியை நீக்கிவிட்டு வாய்க்குள் போடுவது போல ஒரே இனிப்பாக இருக்கிறது. வாயில் தேன் பாய்ந்தது போல இருந்ததா? ஆமா, வாயில் மனதில் காதுகளில் எல்லாம் இந்த தேன் தமிழ் பாய்கிறது என்று சொல்லிக்கொண்டு சரி போயிட்டு வர. அப்ப ஃபீல் குட் ஷோஸ் கேளுங்க. ஆஃப் கோர்ஸ், அதுலயும் ஸ்பெஷலி குட் மார்னிங் தமிழாவை நீங்கள் கேட்கும்படி நான் கேட்டுக்கொண்டு தங்கமணியை மறக்காம கேட்டுருங்க. போயிட்டு வர இதுக்கு. ஓகே, நன்றி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா